நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜோஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். இந்த ஆண்டினுடைய ஆரம்ப காலத்தில் வந்திருக்கிற நாம் கர்த்தர் இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்று நாம் எதிர்பார்த்திருக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு அவர் நம்மோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அது குறித்து நாம் தியானிக்கும்படியாக யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், சோதிக்கிறோம். உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவரே வாக்கு பண்ணியிருக்கிறீர். ஆண்டவரே யோசுவாவுக்கு வாக்கு பண்ணின அதே கர்த்தர் எங்களுக்கும் அதே வாக்கு தத்துவத்தை தந்திருக்கிறீர். காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு எவ்விதமாக இருக்குமோ என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தையின் மூலமாய் தேற்றி பலப்படுத்தி ஆசீர்வதித்தலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். மோசே வரித்த பிற்பாடு யோசுவா தலைமையேற்று இஸ்ரவேலை வழிநடத்துகிற வேளையிலே அவன் எப்படி இருக்குமோ என்ன செய்வதோ என்று ஆரம்பத்தில் புதிய தலைமை புதிய ஆரம்பம் யோசித்து கொண்டிருக்கிற வேளையிலே தான் தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது. நீ பலங்கொண்டு திறமானதாக இரு, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு என்ன செய்வேன், இருப்பேன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினார். எந்த வாக்குக்கும் ஒரு நிபந்தனை உண்டு. நிச்சயமாகவே இந்த காரியத்தில் ஏழாம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனம் வரை வாசிக்கும் போது, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. மோசே கற்பித்த கற்பனையின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருந்து அதை விட்டு விலகாதபடி வலது இடது பக்கம் இருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். பாருங்கள், மோசை மறித்த பிற்பாடு தலைமை இருக்கிற புதிய தலைமைக்கு அவருக்கு இருந்த பயத்தை நீக்கும்படி தேவனுடைய வார்த்தை அதை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய கட்டளையை அவை நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக நீங்காதிருப்பதாக. சங்கீதம் ஒன்றாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் இதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசுவாவுக்கு அதை தான் சொல்லப்பட்டிருக்குது. நீ அதை என்ன செய்ய வேண்டும், இரவும் பகலும் தியானித்து கொண்டிருக்கும் போது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், வழியை வாய்க்க பண்ணுவாய், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடே இருப்பார். இதைத்தான் உபாகமம் 31 அதிகாரம் 8 வசனத்திலையும், கர்த்தர் தானே தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஏன்னா அவர் கூட இருக்கிறதுனால. தேவன் நம்ம கூட இருக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இவ்விதமாக
யோசுவாவை தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு திடப்படுத்தினார். அதே வார்த்தையை கொண்டு முதலாம் மாதத்திலே வந்திருக்கிற நம்மை தேற்றுகிறதற்காக ஆண்டவர் நினைச்சுக்கிறார், நமக்கு வாக்குத்தத்தம் தருகிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டியதில்லை. இன்னும் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41:10 எழுதப்பட்டிருக்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இப்போ நேரடியாகவே நமக்கு சொல்றதாக இருக்குது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆக இங்கே என்ன காரியம் பார்க்குறோம், நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிறார், சகாயம் பண்ணுகிறார். எனக்கு ஒத்தாசைப்படும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அவர் பரலோகத்திலிருந்து நமக்கு அனுப்பி தருகிறார். அவர் சகாயம் பண்ணும் கண்மலையாக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, அவர் நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிறார். 1 பேதுரு 5 சொல்லப்பட்டிருக்குது, அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய கரத்தில் இருந்தால் அவர் நிச்சயமாக ஏற்ற வழியிலே உயர்த்துவார். அவர் தன்னுடைய நீதியின் கரத்தினாலே நம்மை தாங்குவார், தாங்குகிறாராம். ஆக இவ்விதமான நல்ல திட்டவட்டமான நல்ல வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே நாம் திடன் கொண்டு தைரியமாய் முன்னேறி செல்லலாம். இந்த உலகத்திலே நாம் கர்த்தருடைய ஊழித்து செய்கிற காரியத்திலும் சாட்சி சொல்கிற காரியத்திலும் உலகத்தை பயப்படுத்தும்படி எத்தனையோ செய்திகளை கேள்விப்படுகிறோம். நாம் கொரோனாவை பற்றி கேள்விப்பட்டோம், அடுத்தாப்புல இன்னொரு வியாதி பேர் கூட மறந்துட்டு இதெல்லாம் வந்தது. அடுத்தது இப்போதைக்கு தற்சமயம் ஒமிக்ரான் என்ற வியாதி வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எது வந்தால் என்ன, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்முடைய கர்த்தர் அவிதமாக தம்முடைய பிள்ளைகளை ஆதி நாட்களிலே இஸ்ரவேல் சரத்தை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாட்களிலே எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன், நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி அவிதமாக பாதுகாத்தார். அந்த ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி காட்டினார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர், உண்மையுள்ளவர். ஆகவே நமக்கு சொல்லியிருக்கிற பிராரமாக இந்த நாட்களிலே அவர் நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிறார். மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே ஊழி பாதையிலும் கூட தைரியமாய் நாம் பேசலாம் என்று பவுலுக்கு அவர் சொல்லிக் கொடுத்த காரியம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 18:9-10 வாசிக்கும்போது, பவுலே நீ பயப்படாமல் பேசு, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் சொன்னார். அநேக வருஷங்களுக்கு முன்பதாக, சுமார் 50 முன்னதாக, நான் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அறிந்து வர்ற நாட்களிலே நம்முடைய சுரண்டை வட்டாரங்களிலே ஒரு ஆர்சியும் ஒரு சிஎஸ்ஐ மட்டும் இருந்தது. அந்த நாட்களிலே தேவன் எனக்கு இந்த வாக்குத்தத்தை தந்தார், நீ பயப்படாமல் பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு அதிகமான அநேக ஜனங்கள் உண்டு, ஒருவனும் உண்மையில் கைப்போடுவதில்லை. துணிந்து தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவிக்க அந்த நாட்களில் ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுத்த நாட்களில் என்னுடைய ஃபார் டைமாக என்னுடைய வேலை நேரம் போக மீதி நேரமெல்லாம் சுற்று வட்டாரங்களிலே சுற்றி அலைந்து கைப்பிரதிகளை கொடுத்து ஊழியங்களை செய்து வந்தேன். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தை குறித்து கணக்கப்பட வலசையில் இருந்த ஒரு மிஷினரி, அவர் ஸ்டூவர்டு அப்போ இருந்தார், அவர்கிட்ட நான் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார், சுரண்டை வட்டாரத்தில் ஒரு சபை ஆரம்பித்தால் நல்லது என்று. அதற்கு பின்பாடு ஒரு மிஷினரி சுரண்டையில் ஒரு இந்த இப்போதைக்கு இருக்கிற ஏஜ் ஜெட்ஸ் இருக்கிற அந்த இடத்தை முழுவதுமாய் ஒருவர் 30 ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுத்தார்கள் சுரண்டை ஏஜ் ஜெட்ஸுக்கு என்று.
அதற்கு பிற்பாடு இன்னொரு மிஷனரி அதனுடைய முழு தொகையும் கொடுத்து அந்த சர்ச்சை கட்டுவதற்கு ஏற்பாடு பண்ணினார் அன்று இருந்தது ஒரு 4-5 ஒரு 10 பேர் கிட்டதா இருக்கும் அவ்வளவுதான் எங்கள் குடும்பமும் இன்னொரு குடும்பமும் மட்டுமே இருந்தது ஆனால் இன்னைய நாட்களிலே பெரிய கூட்டம் ஜனங்கள் அங்கே ஆராதிக்கிறார்கள் அது மாத்திரமில்லை இந்த நாட்களில் நாங்கள் இப்பொழுது ஒரு சீர் கூட்டமாய் மாரத ஃபெலோஷிப்போடு இணைந்து சிலர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் அங்கேயும் இப்பொழுது சிறு கூட்டம்தான் ஆனால் வேதம் சொல்கிறது நீ பயப்படாமல் பேசு இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு அன்று சொன்னவர் அதை நிறைவேற்றினார் இன்றும் அதை சொல்லியிருக்கிறார் நிறைவேற்றுவார் அல்லேலூயா அல்லேலூயா ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இது இந்த ஊரில் மட்டுமல்ல இது போல இந்த சுற்று வட்டாரங்களில் எல்லா ஊர்களுக்கும் நான் கைப்பிரதி கொடுக்க போகும்போது அன்று ஒரு சபை கூட ஒரு விசுவாசி கூட இல்லாத கிராமங்களிலெல்லாம் இப்பொழுது சபைகள் உண்டாக இருக்கிறதை பார்க்கிறேன் நான் கால்மீதிக்கும் தேசத்தையெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னவர் எனக்கல்ல கர்த்தருக்கென்று அவைகளை ஆதாயப்படுத்தி இருக்கிறார் இந்த நாட்களிலே சுற்று வட்டாரங்களில் எல்லா பட்டி தொட்டிகளில் சின்ன கிராமங்களில் கூட விசுவாசிகளும் உண்டு சபைகளும் உண்டு இவ்விதமாக கர்த்தர் அற்புதத்தை செய்து வருகிறார் இப்போது இன்றைக்கு இருக்கிற நிலைமையிலே இது ஒரு பெரிய எழுப்புதலின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சபையோ விசுவாசிகளோ இல்லாத ஊரே இல்லை என்ற அளவுக்கு எல்லா இடங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாக வேண்டும் விசுவாசிகள் சபைகள் உருவாகியாக வேண்டும் அவ்விதமான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார் ஆகவே தான் சொல்கிறார் இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு பயப்படாமல் பேசு கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிற தேவனுடைய பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்து பயப்படாமல் தைரியமாய் கருத்திருக்கு என்று சாட்சியாக சொல்ல வேண்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை சமீபம் என்பதை அறிகிறோம் அடையாளங்கள் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் ஆண்டவருடைய வருகை சமீபம் என்பதை காண்பிக்கிறது ஆண்டவர் சொல்லி போன அடையாளங்களெல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது சரி அது மாத்திரம் இல்லை எபிரேயர்களது நிருபம் 11:5-6 வசனங்களை வாசிக்கும் போது எபிரேயர் 11:15 நாம் தனி மனிதனாய் இல்லை நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு பின்னாலே ஒரு பெரிய சேனைகளே உண்டு சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலாம் மத்தேயு 28:20 வசனத்திலையும் கூட சொல்லுகிறார் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க இதோ உலகத்தின் முடிவு பிரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆக அவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று உறுதியான சொல்லியிருக்கிறார் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அங்கே யோசுவாவின் புஸ்தகம் 7 வசனத்திலே நாம் பார்த்த பிரகாரமாக அவர் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா மோசேன் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் நீ என்ன செய்யணும் கை கொள்ளும்படி கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது அதே காரியத்தை இங்கே சொல்கிறார் நான் உனக்கு கற்பித்தவைகளை எல்லாம் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்பொழுது நான் உங்களோடதே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் சரி இவ்விதமாக இருக்க தேவன் நம்மோடு இருக்கிறார் இது ஆகவே நாம் பயப்பட வேண்டியது அவசியமில்லை தைரியமாக செயல்படலாம் யோவான் 4:4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளைகளை நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து ஜெயித்தீர்கள் உலகத்தை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருப்பவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் ஐயா இந்த உலகத்தில் உள்ள எந்த பிரச்சனைகளை குறித்தும் நாம் ஏன் பயப்படாமல் தைரியமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் உலகத்தில் இருப்பவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் இம்மானுவேல் அவர் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம் தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே நாம் என்ன செய்கிறதில்லை பயப்படுகிறதில்லை உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற பெரியவர் இதற்கு ஒரு சம்பவம் நினைவு வருகிறது கோலியாத்து தாவீது 1 Samuel 17 அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது அப்போது கோலியாத் பெலிஸ்தரின் சார்பாக
வந்து நிற்கிறான். 6 அடி ஒரு ஜான், வெயிட்டு கைட்டு எல்லாம் பெரிய ஆள் தான். தாவீதோ ஒரு சிறு பிள்ளையாண்டான். இனையன் இவரும் அவருக்கு எதிராக வருகிறான். இஸ்ரேல் சார்பாக ஒரு ஆள் வர தயாராக இல்லை. தாவீது வருகிறான். இப்போ சரீரப்பிரகாரமாக உலக பிரகாரமாக பார்த்தால் கோலியாத் பெரிய ஆள், ஆனால் தாவீது சின்ன ஆள். இப்போது உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இப்போது கோலியாத்திலோடு இருக்கிறவனை விட தாவீதோடு இருக்கிறவர் பெரியவர். ஆகவே தான் அங்கே வெற்றி கிடைத்தது. அவன் தன்னுடைய கேடகத்தையும் தன்னுடைய போர் பயிற்சியையும் தன்னுடைய யுத்த ஆயுதங்களையும் நம்பி அல்லது தன்னுடைய அந்நிய தெய்வத்தினுடைய உதவி நாடி அதோடு வந்து நிற்கிறான். சொல்லப்போனால் அவனோடு இருக்கிறது அந்நிய தெய்வம் அல்லது வலுவிழந்தது. தாவீதோ தாவீதோடு இருக்கிறவர், சர்வ வல்லமையுள்ளவர். ஆகவே தான் அவனுக்கு விஜயம் கிடைத்தது. அவன் சொல்லுகிறான் 1 சாமுவேல் 17:45-46 அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடும் கிழகத்தோடு எடுத்து வருகிறாய், நானோ நிந்தித்த இஸ்ரேலுடைய இராணுவங்களின் தேவனாய சேனையுடைய கர்த்தரின் நாமத்தில் உழைத்து வருகிறேன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி அவன் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொண்டு தலை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரேல் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தில் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆக இவ்விதமாக அவன் தைரியமாய் அறிக்கை செய்து அதன்படியே 50, 51 எழுதியிருக்கிற பிரகாரமாக இவ்விதமாக தாவீது ஒரு கல்லினாலும் ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மழங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொண்டு அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் சேர்த்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். இவ்விதமாக ஒரு பெரிய வெற்றியை எங்கே சம்பாதித்தான். அவரிடத்தில் போர் ஆயுதங்கள் நிறைய இருந்தது. இவனுக்கு போர் ஆயுதங்களை அபியாசப்படுத்தி அபியாசம் இல்லை, உபயோகப்படுத்தி. ஆகவே இவனுக்கு இருந்ததெல்லாம் ஒரு கவுனும் 5 கூலங்களும் மட்டுமே. அவன் நிந்தித்த காரியங்கள் அவனை குறித்து இவனை டிஸ்கரேஜ் ஆகும்படி சொன்னதுவர்கள் அவன் பெரிய பெலிஸ் யுத்த வீரன் சிறு வயது தொடங்கி அவனோட யுத்தத்துக்கு போக முடியாது என்றெல்லாம் எல்லாரும் சொன்ன போதிலும் அவன் தைரியமாய் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே என்று சொல்லி அதை சொல்லப்போனால் இன்றும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெயம் எடுக்க முடியும் என்பதற்கு ஆதாரமாக அவன் கோலியாத்துக்கு எதிராக சென்று ஒரே ஒரு கவுன்களை கூழ்வாங்கலை உபயோகப்படுத்தினான். அது அவன் கோலியாத்தோ சர்வ தன் உடம்பு முழுவதுமே ஆயுத வர்க்கங்கள் அதாவது பாதுகாப்பு கவசங்கள் அணிந்திருந்தான். வெண்கல கவசங்கள் சீரா எல்லாம் அணிந்திருந்தான். ஆனால் அவனுடைய நெற்றியில் மட்டும் கொஞ்சம் இடம் இருந்தது. அதை குறிப்பார்த்து ஒரு கல் அடித்தான். அந்த கல் பட்டவுடனே கோலியாத் முகங்குப்புறம் விழுந்தான். இதை கொண்ட தாவீது அவன் மேலே ஏறி ஓடி இவனுடைய கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. கோலியாத்தின் பட்டயத்தை கொண்டே கோலியாத்தின் தலையை வெட்டி எடுத்தான், ஜெயம் எடுத்தான். இதை பாருங்க என்ன நடக்கிறது. அதாவது கோலியாத்தோடு இருக்கிறவனை விட தாவீதோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை இது காண்பிக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்திலே நமக்கு எதிராக எந்த பெரிய பிரச்சனை, இது தீராத பிரச்சனையா, இது பெரிய பிரச்சனையா, எனக்கு முன்பாக கோலியாத்து போல் நிற்கிறதே என்று நாம் நினைப்போமானால் அவற்றை குறித்து பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் அந்த பிரச்சனையை காட்டிலும் பெரிய தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகவேதான் உலகத்தில் இருக்கிறவனும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரியவராக இருக்கிற அப்படினாலே நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும். தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாக இருப்பவன் யார் என்று ரோமர் 8:31 வாசி கேட்கலாம். தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது.
கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பய வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து நின்றாலும் கொஞ்சமும் பய வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இந்தே ஜெயித்திடலாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இந்தே ஜெயித்திடலாம். நந்தியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. ஆக இயேசு கிறிஸ்து நம் பட்சத்தில் இருக்கிறார். நமக்கு உருதமாக இருப்பவன் யார்? தேவன் நமது பட்சத்தில் இருந்தாலும் உலகத்தில் இருப்பவனிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். பெரியவர் ஆகவே நாம் ஜெயிக்கிறவராக இருக்கிறோம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய வருஷத்திலும் 22 வருஷத்திலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அவைகளெல்லாம் மேற்கொள்வதற்கு தேவ ஒத்தாசையினாலே தேவனை நாடி ஜெபிக்கிற வேளையிலே நாம் ஜெயப்பெறுவோம். தேவன் நம்மோடு இருப்பார். இம்மானுவேல். இந்த உலகத்தில் இருக்கிறவனும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னவர், வாக்கு பண்ணினவர், உண்மையுள்ளவர். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த வசனத்தை ஆண்டவரே ஜோஸ்வா டிவி மூலமாகவும் ஆண்டவர் யூடியூப் சேனல் மூலமாகவும் கேட்டு விசுவாசத்தில் வந்து கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று விசுவாசத்தை அறிக்கை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிற ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையிலே இதுவரை தடைப்பட்டு போன காரியங்கள், கோலியாத்து போன்று பெரியதாக நின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அவைகளை முறியெடுத்து ஜெயம் எடுக்கத்தக்கதாக இந்த நாட்களிலே நன்மையான காரியங்களை கர்த்தர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திர ஆண்டவரே, ஓ ஸ்தோத்ரையா ஸ்தோத்திர ஆண்டவரே. விசுவாசித்து எங்களோடு இந்த ஜபத்தில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவரீர் அற்புதத்தை செய்வீராக. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே. அவ்விதமாகவே விதமாக ஜெபித்து விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்து ஆசீர்வதிக்க வேணும் என்று ஜெபிக்கிறேன். ஜாஸ்வா டிவிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் டிவியின் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். டிவியின் விரிவாக்கத்திற்காக ஜெபிக்கிறேன். அதில் கொடுக்கிற ஜெபிக்கிற செயல்படுகிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் தொடர்ந்து உமது கரங்களை தருகிறோம். நன்றி தாபனே ஸ்தோத்திரம் ஆண்டவே. ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.